சுரா கைட் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைட். எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைட் தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ரவுடிகள் கட்சி நிர்வாகிகள் கொலை செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளது. இந்த சமயத்தில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. ஏற்கனவே மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலையை சாடி வந்த எதிர்க்கட்சிகள் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையை திமுக அரசு ஏற்படுத்திவிட்டதாக கடுமையாக விமர்சிக்கின்றன. ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் நேற்று இடமாற்றம் செய்யப்பட்டார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் சென்னையின் புதிய போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று 18 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா பிறப்பித்துள்ளார். தாம்பரம் போலீஸ் கமிஷனராக IPS அதிகாரி அபின் தினேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கு பணியாற்றிய அமல்ராஜ் CID அமலாக்க பிரிவு ADGPயாக மாற்றப்பட்டுள்ளார். ஆயுதப்படை ADGPயாக மகேஷ்குமார் அகர்வால், குற்ற ஆவண பிரிவு ADGPயாக ஜெயராம், சென்னை நிர்வாக பிரிவு ADGPயாக வெங்கட்ராமன், சென்னை காவல் தலைமையக ADGPயாக வினிதேவ் வாங்கரே, சென்னை CID ADGPயாக அன்பு, வடக்கு மண்டல IGயாக அஸ்ரா கார்க், சஞ்சய்குமார், சென்னை கடலோர பாதுகாப்பு குழு ADGPயாக நியமனம், சைபர் கிரைம் விங் ADGPயாக சந்தீப் மிட்டலும் மாற்றப்பட்டுள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு DGPயாக ராஜீவ்குமார், தொழில்நுட்ப சேவை ADGPயாக தமிழ்ச்சந்திரன், மதுரை தெற்கு மண்டல IGயாக பிரேம் ஆனந்த் சின்ஹா, சென்னை தெற்கு கூடுதல் காவல் ஆணையராக கண்ணன், வடக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் கமிஷனராக நரேந்திரன் நாயர், சேலம் மாவட்ட கமிஷனராக பவன்குமார் அபின்பு, சென்னை ஆயுதப்படை IGயாக விஜயகுமாரி, திருப்பூர் மாவட்ட கமிஷனராக லக்ஷ்மியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனா்.